கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளின் செய்தி, வாழ்வின் பார்வைகள். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை குறித்த வித்தியாசமான பார்வைகள் உண்டு. ஒரே காரியம்தான், ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான பார்வைகள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு ஒவ்வொன்றை வித்தியாசமா பார்க்கிறாங்க. சில துன்பங்கள், அதை சில மனிதர்கள் தங்களுக்கு வந்திருக்கிற வாய்ப்பாய் கருதுகிறார்கள். ஆப்ஸ்டக்கல் தே ட்ரீட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தி பெயின் தே ட்ரீட் தெம் அஸ் அ கெயின். தி சாரோ தே ட்ரீட் தெம் அஸ் அ சாங். துன்பங்கள், ஆனால் அதை வாழ்க்கையில் அதை பாடலாய் மாற்றுகிற மக்கள் உண்டு. அதாவது, ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங் யுவர் ப்ராப்ளம். உடைய பார்வை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பார்வைகள் உண்டு. எத்தாண்டு நாளில மனிதனுடைய ஒரு நான்கு பார்வைகளை குறித்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். தலைப்பை சொல்லுகிறேன். நம்பர் ஒன், டவுன்வேர்ட், கீழ் நோக்கி பார்க்கிற பார்வை. இரண்டாவது, மேல் நோக்கி பார்க்கிற பார்வை. மூன்றாவது, உள்நோக்கி தன்மையை நோக்கி பார்க்கிற பார்வை, இன்வேர்ட். நான்காவது, வெளிப்புறமான பார்வை, அவுட்வேர்ட். இப்ப வெளிப்படுத்த மட்டும் பார்ப்பாங்க, செய்தியை சொல்லுகிறேன். ஐந்தாவது, பேக்வேர்ட், பின்னாளவிலேயே இப்ப சிந்திப்பது, கடந்த காலத்தின் யோசனைகள். இன்னொரு கூட்டத்தார், முன்னோக்கி பார்க்கிறவர்கள். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கு என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். முதலாவது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? அதாவது, சிலருக்கு சில காரியங்கள் பிடிக்கும், சில சில காரியம் பிடிக்காது. இந்த சாப்பாடு கூட பாருங்க, சிலருக்கு சில காரியம் பிடிக்கும், சிலருக்கு சில காரியம் பிடிக்காது. சீனருடைய உணவு நமக்கு பிடிப்பதில்லை, நம்முடைய உணவு சீனருக்கு பிடிப்பதில்லை. அதுபோல ஒவ்வொருவருக்குமே நமக்கு சில உணவுகள் இந்தியாவில் பிடிக்கிறது இல்லை, ஆனால் அது தர விரும்பி சாப்பிட்றாங்க. மேல் நாட்டில் சிலருக்கு தாய்லாந்து போயிருந்தேன், தேசங்களுக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் வித்தியாசமா இருக்குது, எல்லாம் பச்சையா சாப்பிடுறாங்க. எல்லாம் நீர் வாழ்வன, பரப்பன, ஊர்வனை, நடப்பன, எல்லாமே உணவுல விட இல்லை. தாய்லாந்துல அத்தனையும் சாப்பிடுறாங்க. அதாவது, நமக்கு ஒத்து வராது அவளுக்கு ஒத்து வருது, நமக்கு பிடிக்க அவளை பிடிக்குது. இதெல்லாம் அவங்களுடைய பார்வை. ரெண்டாவது, அவங்களுடைய மனநிலை. இன்றைக்கு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வித்தியாசமான போராட்டம். அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதால் மிக முக்கியம். இது குறித்த ஒரு செய்தியை கூட நான் பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். அதாவது, ஹவ் யூ லுக் திங்ஸ், எப்படி காரியங்களை நாம் பார்க்கிறோம். திரும்ப சொல்கிறேன், அவருக்கு இது பிடிக்கவில்லை என்பதனால் உங்களுக்கு பிடிக்கக்கூடாது அர்த்தம் இல்லை. அவருக்கு அது பிடிக்கல, ஆனால் உங்க பார்வை எப்படி? முதலாவது, இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது என்றைக்குமே கீழ்நோக்கி பார்க்கிற பார்வை தான் எல்லாத்திலையும் ஒரு டவுன்வேர்ட். யோபு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம், யோபு 3:1, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்தான். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, ஆனா இவன் ஹாப்பி பர்த்டே சொல்லல, துக்கத்தினாலே சொல்லுகிறான். ஹாப்பி அல்ல, சாட் பர்த்டே. தன் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக. அதே வேளையிலே அன்பானவர்களே, தேவனால் பயன்படுத்தப்பட்ட எலியா, வாழ்க்கையின் பிரச்சனை, வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள். உணவியாக்கள் 19:4, வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூழ்ச்சலின் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். யோசித்து பாருங்கள், வாழ வேண்டிய ஒரு மனிதன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் வேதம் சொல்லுகிறது தான் சாக வேண்டும் என்று கோரினான். அவன் சொன்ன வார்த்தை, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இன்றைக்கு கீழ்நோக்கி பார்க்கிறோம், அன்றைக்கு உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை.
நான் நல்லவன் அல்ல, நான் மோசமானவன், நான் அப்படி நான் இப்படி இல்லை என்பாளவர்களே, என்றைக்கு கீழ் நோக்கி பார்க்கிறீங்களோ அன்னைக்கு லூசுவர் ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் விட்டு விடுகிறீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு மேன்மை இருக்கிறது. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. அந்த கீழ் நோக்கி பார்க்கிற பார்வை என்று சொல்கிறான். தான் பிறந்த நாள் சபிக்க கடவன். திருமதி சொல்கிறது உத்தமன், சன்மார்க்கன், அவனைப் போல ஒருவன் பூமியிலே இல்லை, நீதிமான். விசாசம் சொல்லுது உத்தம உத்தமன் என்று சொல்லி. அப்படி ஆனால் வாழ்க்கையின் காரியங்கள் நாம் பார்க்கும் போது லுக் டவுன்வர்ட், நம்ம நானே தாழ்த்தி பார்க்கிறோம், குறைத்து பார்க்கிறோம். எந்த வாழ்க்கை குறைத்த வாழ்க்கை நிறைய பேர் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அதாவது இந்த மன அழுத்தத்தினால கீழ் நோக்கி பார்க்கிறார்களோ தற்கொலை, பாதாளம், நரகம். எனவேதான் டோன்ட் லுக் டவுன்வர்ட். எலியா நான் நல்லவன் அல்ல, யோசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவன் என்று தான் நம்மை இந்த பூமியில் அழைத்திருக்கிறார். நல்லவன் நீதிமான் என்று அல்ல, அவர் பார்வைக்கு நான் தகுதியானவன். இல்லை என்றால் உங்களை இந்த பூமியில் அழைத்திருக்க மாட்டாரே. உலகத்தின் பார்வைகள் இப்படிதான் இருக்கலாம், ஆனா கர்த்தரை பார்வையில நீங்கள் செம்மையானவர்கள், நீதிமான் என்ற ஒரு டைட்டில் உங்களுக்கு எனக்கு இருக்குது. திருமலை சொல்லுகிறது தான் சாக வேண்டும், அதற்காக அவனை படைக்கலையே, வாழ்வதற்காக. உலகமே சொல்றாங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக. நான் இவன் தேவமனை சொல்லுகிறான் நான் சாக வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவப்பிள்ளையே, உங்களுக்கு அப்படிப்பட்ட என்ன இருக்கலாம், நான் சாகணும், நான் வாழறேன், எதுக்கு வாழறேன், எந்த ஒரு ஆட்கள் இல்லையே. நெவர் லுக் அப்வர்ட், டோன்ட் லுக் டவுன்வர்ட். என்னை கீழ் நோக்கி பார்க்கிற அனுபவம் வேண்டாம், அது தவறான அனுபவம். அவன் சொன்னான், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. நான் சொன்ன எல்லாமே தேவ பிள்ளை தேவ மனிதர்கள் தான். யோபு ஒரு மாபெரும் தேவ மனிதன், உத்தரன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். When you look downward, you lose your anointing, you lose your object, you lose your identity. உன் அடையாளத்தை, உன் குறிக்கோளை, உன் நோக்கத்தை, வந்து பிறந்து விட்டேன் வாழத்தில் இல்லை, உங்களை பிறக்க செய்வதே உங்களை வாழத்தான். என்ன படைத்தார் ஆண்டவன், உங்களை மறிக்க அல்ல, உங்களை வாழ வைக்க, உங்களால் அனைவருக்கு வாழ்வு தர. Don't forget that. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு, அலைகள் உண்டு, சூறாவளி உண்டு, பட் அது எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு தேவன் உண்டு. கலங்கும் நேரங்களிலே உடைய கை தூக்கி எடுக்கிற தேவன் உண்டு. டோன்ட் லுக் டவுன்வர்ட். இன்னொரு தேவ மனிதன், இன்னொரு தேவ மனிதன், சங்கீதக்காரன், ஆளுகளுக்கு பின்னால் திரும்பவரை ஆசனாக்கினார். அப்சலோம் ஒரு பக்கம், சவுல் ஒரு பக்கம், பிலிஸ்தீன் ஒரு பக்கம், அவன் வேட்டையாடினார்கள். வாழ்க்கையின் பாடுகளாலே அவன் சொல்லுகிறான், பெருமூச்சு இழைத்து போனேன். சங்கீதம் 6:6, நாம் முழுவதும் என் கண்ணீரால் படுக்கையை நினைக்கிறமாக்கினேன், என் கட்டிலை நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையின் டிப்ரெஷன் சொல்லுகிறது, டிப்ரெஷன் இழைத்து போனேன், என் கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன். இதே பக்தன் சொல்லுகிறான், என் கண்ணீர் உடைய துடித்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீருக்கு கணக்கு சொல்லும் கர்த்தர் உடைய கண்ணீர்களை அவருடைய துடித்தில் வைத்திருக்கிறார். எனவே டோன்ட் கிவ் அப். அந்த டிப்ரெஷன் வரும்போது என்ன பேசுறேன்னு தெரியாது நமக்கு. நான் செத்து போயிட போறேன், நான் விரும்ப நிறைய பேர் அநேக குடும்பத்துல ஆண்கள் கூட உடைய பெண்கள் தற்கொலை பண்ணுவாங்க, இப்ப ஆண்கள் அதிகமா பண்றாங்க. காலம் என்னவென்றால் டவுன்வர்ட், டிப்ரெஷன். எனவேதான் சாலமன் சொல்லுகிறான், இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். 3:12-25, நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். இருதயத்தை டிப்ரெஷன் என்ன படுத்தலுமா, நீ என்ன பண்றீங்களோ அதை பண்ண விடுறதில்லை, துரிக்க விடுறதில்லை, ஊழியம் பண்ற விடுறதில்லை, பிரசங்க பண்ற விடலை. பிரசங்க பண்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா உண்டு, தினமும் பாடுகள் போற பாடுகள் வரும்போது துரிக்க முடியறதில்லை, பெரிய வாசிக்க முடியறதில்லை, ஊழியம் பண்ண முடியறதில்லை. இந்த டிப்ரெஷன்
ஒரு காரணம் என்னன்னா, அதாவது கீழ்நோக்கி பார்க்கும் பார்வை, மன உளைச்சல், மன அழுத்தம், தற்கொலை, இந்த நிலை உங்களுக்கு ஒரு வெறுப்பு, இந்த நிலை உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை, வேண்டாம். இரண்டாவது கூட்டத்தார் இருக்கிறார்கள், தி ஆல்வேஸ் அப்வர்ட், அதாவது என்னைக்குமே மேல் நோக்கி பார்க்கும் ஒரு அனுபவம். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் மேல் நோக்கி பார்க்கும் அனுபவம். சங்கீத புஸ்தகம் 12:12, சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த வார்த்தை வரும், நிச்சயம். பாடுகள் தான், போராட்டங்கள் தான், வேதனைகள் தான், கண்ணீர் தான், நல் வரும், நன்மை வரும், கிருபைகள் வரும், இரக்கங்கள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், எதிர்பார்த்திருக்க நன்மைகள் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பே பிள்ளையே, ஆல்வேஸ் லுக் அப்வர்ட். கடினம்தான், பார்க்க முடியாத நேரங்கள் அவர்கள் வாழ்க்கையில. தேவசுமார் அண்ணாந்து பார், முடியவே முடியாது. அந்த அளவுக்கு மன அழுத்தம், மனப்போராட்டம், மனபாரங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், லுக் அப்வர்ட். அந்த வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த அளவு பிள்ளை இந்த செய்தி கேட்கிற யாரானாலும் வரும், நன்மைகள் வரும், கிருபைகள் வரும், இரக்கங்கள் வரும், தயவு வரும். ஆல்வேஸ் லுக் அப்வர்ட். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு வாழ்க்கையில அவர் என் பலனா இருக்கிறார், என் கேடகமா இருக்கிறார், என் இதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. லுக் அப்வர்ட். என்ன செய்ய தெரியுமா, லுக் அப்வர்ட், மேல் நோக்கி பார்க்கும் போது ஆரம்ப சொன்ன ஒத்தாசை வரும். சங்கி 21:2, சங்கி 28:7, சகாயம் வரும். எனக்கு ரெண்டு ஒண்ணுதான், சகாயம் வரும். 28:7, இதயம் கழி கூறும். இரண்டாவது, வாழ்க்கையிலே துதி உண்டாகும். அன்புள்ள பிள்ளைகளே, இதுதான் மேல் நோக்கி பார்க்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள். அது பார்க்கக்கூடாதபடி 1000 தடைகள், 1000 போராட்டங்கள், 1000 சத்துருடைய கிரியைகள். பட் லுக் அப்வர்ட், கொஞ்சம் தலையை தூக்கி பாருங்க, கொஞ்சம் ஆண்டரை உயர்த்தி பாருங்க, கண்ணை உயரெடுப்பேன், கண்ணை எடுத்து பாருங்க, நிச்சயம். அதுதான் லுக் அப்வர்ட். 7:13:6, தைரியம் வரும், பயம் இருக்காது. மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லத்தக்கதான் நிலைக்கு வரும். எ போல்ட்னஸ், எ கரேஜ், ஒரு தைரியம். உலகில சொல்றாங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேனு. லுக் அப்வர்ட். 7:13:6, தைரியம் வரும், தேவன் சகாயிருங்கிற உணர்வு வரும், பயம் நீங்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் பாடுகளை சந்திக்கிற மேலான கிருபைகளை தேவன் தருவார். சோ லுக் அப்வர்ட். முதலாவது மனுஷன் லுக் டவுன்வர்ட், அது ஒன்றுமில்லாத வாழ்க்கை. இரண்டாவது லுக் அப்வர்ட். மூன்றாவது கூட்டத்தை இருக்கிறாங்க, அதாவது தி ஆல்வேஸ் லுக் இன்வர்ட். அவங்க வாழ்க்கையில் என்றைக்கு மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்க சந்தோஷம் இருக்க மாட்டாங்க, இப்ப பார்த்து துக்கமாக இருப்பாங்க. ஏன்னா தன்னைத்தான் வந்து கொள்ளுது, அவள் நான் நல்லவன் அல்ல, நான் மோசம், எல்லாரை பற்றியும் தவறான அபிப்பிராயம். அதாவது 2:3:2, லுக் இன்வர்ட், அதாவது தற்பிரியமாய், தனக்கே பிரியமா இருக்கணும், அடுத்தவங்களை பற்றி கவலையே இல்லை. இப்படி பேசுறோமே, இப்படி பண்றோமே, லுக், அதாவது அவங்க இன்வர்ட் சொல்றது சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை. நான் 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 சாதிக்கணும், தம்பிச்ச மேலுக்கு முடுக்காது, நான் சொல்ல எல்லாரும் கேட்கணும், ஆனா மத்த சொல்ல கேட்கவே மாட்டேன். எல்லா குடும்பங்களையும் முடியும், அது மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, இஸ் அன்ஹாப்பி லைஃப். அது மட்டுமல்ல, அந்த நிலைமை என்னவென்றா, எனக்கு அடுத்ததை பற்றி கவலை இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அந்த இன்வர்ட், நான் 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 நான், தன்னையே மையமாய் கொண்டு வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியா இருப்பாங்க, பணப்பிரியா இருப்பாங்க, வீண்டுக்காரலா இருப்பாங்க,
அகந்துள்ள இருப்பாங்க, துஷிப்பா இருப்பாங்க, கீழ இருப்பாங்க, நன்றியல் இல்லாம இருப்பாங்க, பசுத்தமிழா இருப்பாங்க. எத்தனை பேர் லிஸ்ட் கொடுக்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் சென்டர்ட் லைஃப். அதாவது என்ன, நான் தான், நான் தான் முக்கியம், எனக்கு அடுத்தவங்களுக்கு கவலையே இல்லை. அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாவிட்டா என்ன, தூங்கினா என்ன, தூங்காவிட்டா என்ன, வியாதியா இருந்தா என்ன, ஆரோக்கியமா இருந்தா என்ன, நிறைய பேர் பார்க்கலாம் இன்னைக்கு. இன்வெர்ட் லைஃப், அதாவது நான் 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 தான், சுயத்தை மையமாக கொண்டு வரும் வாழ்க்கை. நான் இருக்கணும், என் குடும்பம், என் வீடு, என் வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளை, நான் தான். எனக்கு கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்கும் பாருங்க. நானே நல்லா இருந்த உடனே எப்படி விசாரிப்பேன். அப்படிப்பட்டவங்க செல்ஃப் சென்டர் லைஃப், தற்பொழுது உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த இன்வெர்ட், தன்னையே தன்னையே பார்த்துக்கிறவங்க. அடுத்தவங்களை பத்தி கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது, யாரை பற்றியும் கவலை இல்லை. அவன் நல்ல சம்பாதிக்கும், குற்றம்குள்ளதான் கிடைக்கிறான், நோபடி கேஷ் வருது, அவங்க வேலை முக்கியம். அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் அன்ஹாப்பி பீப்புள், அன்பிளசன்ட், அன்வர், தகுதியற்ற மக்கள். அவங்க எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறேன், தற்பிரியர்கள், வீம்புக்காரன், இந்த பணப்பிரின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா மிட் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப அதை வாங்கணுதை வாங்கணுதை வாங்கணும், பார்க்கறதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் விளம்பரத்தில் வருது எல்லாம் வாங்கணும், சுவீடுகளில் ஒரு மியூசு வைக்கலாம், தேவையில்லாத பொருட்கள், தானும் பயன்படுத்துறதில்ல, அடுத்தவங்களும் பயன்படுத்த கொடுக்கறதில்ல, ஒரே பொருள் நாலஞ்சு இருக்கும், அது தேவையில்லை, ஒரு பொருள் இருந்தாலே போதுமே, நாலஞ்சு பொருள் இருக்கும், யாருக்கு கொடுக்கலாம், அது கிட்டு வீணாதான் போகும் நாள். அதாவது மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், வீம்புக்காரு, அர்த்தமே இருக்காதான் வீம்பா இருப்பாங்க, பைசாவது புறம் இல்லை பட் ரொம்ப வீம்பு. நான் பேச மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், வீம்பு சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டில் கால் வைக்க மாட்டேன், செத்தாவில் கால் வைக்க மாட்டேன், இதெல்லாம் வீம்பு. அவங்களும் செல்ஃப் சென்டர், சுயத்தை மைவாய் கொண்டு வாழறவங்க, அகந்து உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள். அப்பா வாயை திறந்த கெட்ட வார்த்தை வரும் சில ஆண்குறி மக்களுக்கே வருது. ரெண்டாவது கீழ்படியாதவர்கள், யாருக்கு கீழ்படிய மாட்டாங்க, ஊழியருக்கு, பெற்றோருக்கு, கணவனுக்கு, பெரியவங்களுக்கு, நேவர் யாசம் கேட்க மாட்டாங்க அவங்க. There are some people like that. திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம், பிறந்த உள்ளங்கள் பிறந்த லாபம், திரும்பாத உள்ளங்கள் சொல்லலாம். அது மட்டுமல்ல, நன்றி எழுதும், இந்த அளவுக்கு கத்தவங்க கொண்டு வந்தாரே, மேன்மை தந்தாரே, உயர்வை தந்தாரே, ஒரு ஒரு மனைவியாய், ஒரு தாயாய், ஒரு மாமியாராய், ஒரு ஒரு கணவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு மாமனாராய், இந்த அளவுக்கு ஒரு தாத்தா பாட்டியா, இதில் எவ்வளவு பெரிய உயர்வு அல்லவா. பி கிரேட்ஃபுல் டு காட். உங்களுக்கு ஒரு பொது, அதாவது ஒரு பதவி இருக்குது என்பதால் யாரும் நாட்டி படைக்காதீங்க. என் சொல்றது எல்லாரும் கேட்கணும், வேண்டாம், அது நல்ல வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் ஒரு பெரிய பத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். ரெண்டாவது, இந்த சுயத்த நிலைமை கொண்டு வாழறவங்க கிட்ட பரிசுத்தம் இருக்காது. அசலமே சொல்லுது, பரிசுத்தம் இல்லாதவர்கள். நீங்க யாருன்னா, அந்த இன்வோல் தான், தனக்குள்ள வாழறவங்க, ஒரு ராஜ்யம், அவங்களுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கும், நான் தான் அந்த ராஜ்யத்தில், அவங்க ராணி, அவங்க ராஜா, வேண்டாம், ரொம்ப நாள் நிற்காது அந்த வாழ்க்கை. இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சம்பந்தம் இல்ல, அது கொஞ்சம் பொருந்தாது, ஆனாலும் அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து முடிந்த அளவுக்கு விலகிறேன். எஸ்தர் 6:6 வசம் போடுறது, அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். நான்காவது ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் என்னைக்குமே அடுத்தவர்கள் யோசிப்பாங்க. லுக் அவுட்வர்ட், அந்த ரெண்டு வித்தியாசமான கூட்டம் இருக்குது. சொன்ன ஒரு நல்ல சமாரியன், லூக்கா 10:33, பிரேரணா வருகையில் அவனை கண்டு மனதுருகி, ஒரு பெரிய வசனம் அது, அவனை கண்டு மனதுருகினான். அடுத்தவளை குறித்த ஒரு கரிசனை, அடுத்தவளை குறித்த ஒரு பாரம், அடுத்தவளை குறித்த ஒரு எண்ணம், அதாவது அடுத்தவங்களை குறித்த ஒரு சிந்தனை உண்டு. இன்னைக்கு இல்லாமல் இருக்க ரொம்ப துக்கமானது. There are some people always look outward. அதாவது ரெண்டு வித்தியாசம், ஒன்று வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறவர்கள், பார்த்து அவங்களை
நிதானிக்கிறான். அப்படி இதில் காரியங்களை அறிந்து செயல்படுகிறவர்கள், காரியங்களை அறிந்து செயல்படுறவங்க இன்னொரு கூட்டத்தை வெளிப்படுத்துறது பார்ப்பாங்க. அவங்களுடைய உடையெல்லாம் பார்த்து அவங்க எப்படி இவங்க எப்படி எல்லாம் கடமை என்று அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறது அந்த நெகட்டிவ் அவுட் ஆஃப் பீப்புள் அல்ல, பாசிட்டிவ் அவுட் ஆஃப் பீப்புள். தி நோஸ் த நீட் ஆஃப் த பீப்புள். ஜனங்களின் தேவைகளை அறிந்து, ஜனங்களின் உணர்வுகளை அறிந்து, ஜனங்களின் காயங்களை அறிந்து, நான் படித்தமே காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் விட்டு அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பாருங்க. அவங்க காரியங்களை பார்க்கலாம், ஆனால் ஆல்வேஸ் லுக் அதர்ஸ். படுத்தவர்களை குறித்து ஒரு பாரம். கலாத்தியர் 5:1-13 சொல்றாரு, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்க, உங்கள் சுயாதீனம் உண்டு, ஆனால் அந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கென்றே பயன்படுத்த வேண்டாம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஒரு கண்ணீர் எடுத்து பாருங்கள். பரந்த தேசம், நம்முடைய தேசம் வந்து கர்த்தர் அறியல, தேசம் கர்த்தர் அறியல, சபை கர்த்தர் அறியல, குடும்பங்கள் கர்த்தர் அறியல. உங்களையே பார்க்குறீங்க, பார்க்காதீங்க. டோன்ட் லுக் யுவர் செல்ஃப், லுக் அவுட்வர்ட். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மேல் நோக்கி பாருங்க, உங்களை சுற்றி இந்த மக்களை பாருங்க. வலுவிலைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் கலரைக்கு போகிறார்கள். பலவேறும் பக்தர்கள், பிள்ளையை பலி கொடுக்கும் பெற்றோர், பிரசித்து பாருங்கள். நீங்க செய்தித்தாளை பார்க்கலாம், 35 காத்திருந்து அவர்கள் தரிசனம் பார்க்கிறார்கள். 14 காத்திருக்கிறாங்களாம் தரிசிப்பதற்கு. இன்னும் அறியாமை இவர்கள் அழ வேண்டுமே. லுக் அவுட் வாட், குணங்களை பாருங்க. அதனாலதான் கலாச்சாரம் 6:10 சொல்கிறது, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சமயம் முடிந்த அளவுக்கு நன்மை செய்வோம். முடிந்த அளவுக்கு இந்த இயற்கை சீட்டத்தில் எத்தனையோ பிற மதத்தில் நன்மை உதவி செஞ்சாங்க, ஆனால் சபை என்ன செய்தது தெரியல. அதுக்கு நானும் உடன்பட்ட வந்தான். லுக் அவுட் வேர்ட், கொஞ்சம் பாருங்க. அதற்காகத்தான் கத்திரம் கொஞ்சம் கண்களை கொடுத்திருக்கிறார். 5வது குறிப்பு, வேர்ஸ் பீப்புள் உள்ள ஆல்வேஸ் பேக்வர்ட். சில இன்னைக்குமே இந்த கடந்த காலத்தையே பேசுவாங்க, கடந்த காலத்தினுடைய சாற்பரியங்கள் சம்பவங்கள், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேன், இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அதை பற்றி உண்மையாக பேசுவாங்க. கடந்த கால சம்பவங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது, கடந்த காலத்து அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. சில பேர் கடந்த காலத்து அனுபவங்களே பேசுவாங்க. சிம்சோன் தன் கடந்த காலத்து அனுபவங்களை பேசினான், நான் அதை பண்ண இதை பண்ணேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகுவதை அறியாமல், டோன்ட் லுக் ஆல்வேஸ் பேக்வர்ட். அதாவது யாத்திரா புஸ்தகம் 16:3, நீங்கள் திருப்தியா சாப்பிட்டது தேசத்துல கர்த்தரின் கையால் செத்து போவமான தேவையில இந்த கூட்டம் முழுவதும் பட்டியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை கொண்டு புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். பாருங்கள், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, இறைச்சி பாத்திரம் கையில் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நிலாந்திருக்கோம். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, நிறைய பணம் வராமல் இருந்தா, நான் பழைய மாதிரி ஆனானுதா இல்லை. அந்த அவருடைய கடந்த காலம் கல்லறையில் அதை கிளவி பார்க்காதீங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்தீர்களே, யோசித்து பாருங்கள், இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ராமேசன் நம்மோடு இருப்பார். கடந்த காலம் இவ்வளவு, கடந்த காலத்தை நோக்கி பார்க்காதீங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. எல்லோருடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு. டோன்ட் லுக் பேக்வர்ட். அவன் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே தேவையிலேயே உடம்பு தாவில்லை என்று, நான் அங்கேயே செத்து போவதா இருக்கும். இல்லைங்க, உன்னை மறிப்பதற்காக அல்ல, வாழ வைப்பதற்காக உன்னை கத்தில் அழைத்தார். நீ பறப்பதற்காக, ஜெயிப்பதற்காக கத்தனை அழைத்திருக்கிறார். இது இது உன்னுடைய நிலை அல்ல, உன்னுடைய ஸ்தானம் அல்ல. Go forward. Don't
பேக்வேர்ட். பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவர்களை மறந்து, பிலிப்பியர் 3:13, முன்னானவர்களை நாடி. உங்களுடைய வாழ்க்கையிலையும் காயங்கள் உண்டு, சூடுகள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இன்னும் சொல்கிறது, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. ஐ கோ ஃபார்வர்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, ஏமாற்றங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, ஆபாரங்கள் உண்டு, அழைத்தவர்களோடு கூட உண்டு. மறந்து, தோல்விகள் இருக்கலாம் மறந்து, ஏமாற்றம் இருக்கலாம் மறந்து. அனுப்பு காலத்துடைய ஏமாற்றங்கள் நிகழ்காலத்துக்கு அப்படி திறன்பது அர்த்தம் அல்ல. தோல் என்பது முடிவானதல்ல, தோல் எல்லாருக்கும் உண்டு. அவன் தோல் வெற்றியை மாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார். தோல்விகளை மறந்துறது, இதெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, தோல்விதான். ஆனால் திளான மீன் அகப்பட்டது. உன் தோல்வி முடிவானதல்ல. ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபேட்டல், ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபைனல். God will turn your failure into success. உன் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவன். எனவேதான் சொல்லுகிறார், டோன்ட் லுக் பேக்வேர்ட், கடைசியாக லுக் ஃபார்வர்ட். நோக்கி பாருங்கள் சொல்கிறார், நம்ம அன்பு உள்ளவர்களுக்கு தேவன் ஆயத்தம் நினைவுகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷங்களிலே தோன்றவும் இல்லை. தேவன் உனக்கு ஆய் பண்ணிருக்கிற வாழ்க்கை, காட்ஸ் பிளான், காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய உனக்குள் தேவ திட்டம், உன்னை குறித்த தேவ நோக்கம் மகா பெரிது. மொத்தம் பாடின போல, மகா மகா பெரியது உன் கிருபை, அவர் இரக்கங்கள் பெரியது, திட்டங்கள் பெரியது. உன்னை இன்னைக்கு தெரியாது, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை. அது எனக்கு உண்மை. ஐநகத்தான் பாஸ்டர், ஒரு ஊழியராக வருவேன், ஒரு பிரசங்காராக வருவேன் தெரியாது, தொலைக்காட்சியில் பேசுவேன் தெரியாது, என்னுடைய தெரியாது. இந்த செய்தியை கொரியா தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். என்னுடைய 17வது முறை தெரியாது, தோன்றவில்லை. எனக்கு செய்வதாகியும் உங்களுக்கு செய்வார். டோன்ட் லுக் பேக்வேர்ட், பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏமாற்றங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. லுக் ஃபார்வர்ட். வெளிப்படுத்த 21:4, உங்கள் கண்ணுரியாவை துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தையவர்கள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களை படிக்கிறேன், உங்கள் கண்ணுரியாவையும் விட்ட கண்ணீர், மாற்றங்கள் எல்லாத்தையும் துடைப்பார். லுக் ஃபார்வர்ட், ஒளிமயமான எதிர்காலம். அன்பர்களை, ஒரு உலக மனிதனுக்கே தெரியும் போது ஆவிக்குரிய மக்களுக்கு இன்னும் அதிகமாய் தெரிய வேண்டும். நீ மரணம் இல்லை, மனம் சொல்ல வேதனை, அழுத்தம், ஞான் எல்லாருக்கும் உண்டு. இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. எல்லாமே ஃபார்வர்ட். எதிர்காலத்தில் எல்லாம் ஒழித்து போயின, இதுவரை பட்டப்பாடுகள், மேம்பாற்றங்கள், உடைய முந்தைகள், உடைய அவமானங்கள், எனி பிகினிங், எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனி ப்ராமிஸ், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நான் சொன்ன அந்த 5 காரியங்கள், 1, டோன்ட் லுக் டவுன்வர்ட், கீழ் நோக்கி பார்க்க வேண்டாம், லுக் அப்வர்ட், மேல் நோக்கி பாருங்கள், டோன்ட் லுக் இன்வர்ட், உங்களையே நீங்க பார்க்காதீங்க, நான் எனது என் காரியங்கள் இல்லை. லுக் அவுட்வர்ட், பாருங்க, ஒன்றுமில்லா ஜனங்கள், எனக்கும் கீழே உள்ளவர் கோடி. உங்களுக்கு மேலே பார்க்காதீங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எனக்கும் கீழே. உங்களை பாருங்க, டோன்ட் லுக் பேக்வர்ட், திரும்ப கடந்ததை நினைத்து தோல்விகள் ஏமாற்றங்கள் விரட்டி வேண்டாம்.
லுக் ஃபார்வர்ட், முன்னோக்கி பாருங்கள். முன்னோக்கி பார்ப்பது வேறு, முன்னோக்கி பார்ப்பது வேறு. பெருமயமான, அற்புதமான, ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை தேவன் செய்வார், உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தை பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய பார்வைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒரே சம்பவங்களை வித்தியாசமான மக்கள் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். ஏழை போல் அல்ல, பிள்ளையாக போல சாக வேண்டும் அல்ல, அந்த ஒரே பொருளியாரை போல, அது ஏதாவது சொன்னது போல அளவில் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. பொருளியார் சொல்வது போல தேவன் எங்களுக்கு எங்களை உண்டு பண்ணதை கண்கள் காணவில்லை, கால் கேட்கவில்லை, அதெல்லாம் ஆயத்தமடைக்கிறேன். அந்த லுக் ஃபார்வர்ட், லுக் அப்வர்ட், லுக் அவுட்வர்ட். அந்தவரை எங்களை சுற்றி இருக்க தினங்களை நாங்கள் பார்க்கணும் ஐயா. இயேசு அறியாத ஜனங்கள் கோடி கோடியாக போகிறாங்க. ஒரு பார், ஒரு தரிசனம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், என் தலை தண்ணீரும், உங்கள் கண்கள் கண்ணீரமாய் மாறட்டும். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அந்தவரை கல்லறைக்கு போகிறார்களே, ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும். நான் எனது என் மனைவி என் பிள்ளை என்ற மாறி அந்த இன்வர்ட் மாறி ஒரு அவுட்வர்ட் வரட்டும் ஐயா. எங்களையே நாங்கள் பார்க்கிறோம் இல்லை, இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர். பக்தன் சொன்னது போல எங்கள் காலத்தில் ஒரு வீட்டுகளை பார்க்கணும் ஐயா, எங்கள் காலத்தில் ஒரு நிலையை பார்க்கணும், எங்கள் காலத்தில் சபைகள் நிரம்பணும் வழியணும் ஐயா. கண் பார்த்து பூமி எல்லாம், கால் வைக்கும் தேசம் எல்லாம், இந்த கல்வாரி கொடி பரப்பவர்கள் பார்க்கணும் ஐயா. இறக்கம் செய்யுங்க, அந்த ஒரு பார்வை எங்களுக்கு தாங்க, அந்த தரிசனத்தை எங்களுக்கு தாங்க. அதற்காக உழைக்க பிழைக்க உதவி செய்யுங்க. ஒரு ஃபார்வர்ட், அது ஒரு அப்வர்ட், ஒரு அவுட்வர்ட். ஜனங்களை குறித்த ஒரு பார் சிந்தனைகளுக்கு தான் தொடர்ந்து எங்களுக்காக கிரியை செய்யும். எங்களுக்கு வைத்திருக்கிற மேலாண் நன்மைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானதே பிள்ளைகளே, இந்த செய்தியை கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள், விஜயத்திற்காக ஜெபியுங்கள். பல தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகள் வருகிறது, பாருங்கள், அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள். God bless you. Amen. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.